அனைவருக்கும் வணக்கம். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரில் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இந்த சார்ட்டில் இன்றைக்கி டே பார்த்தீங்க அப்படின்னா June 10th. ஸோ June 10th என்ன நடந்துச்சு அப்படின்றத ஒரு ரிவ்யூ மாதிரி பார்க்க போகிறோம். June 10th பார்த்தீங்கன்னா நம்மளால் லைவ் மார்க்கெட் ரெக்கார்ட் பண்ண முடியல. பட் நம்ம டெய்லி பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ அப்லோட் பண்ணுறது வந்து லைவ் மார்க்கெட்டில் ஒரு கால் ஜென்ரேட் ஆனால் எப்படி இருக்கும், கேண்டில் கலர் எப்படி மாறும் அப்படின்றத ரெக்கார்ட் பண்ணி, அதே மாதிரி கால் வரையில் எப்படி இருக்கும், என்ட்ரி பாயிண்ட் என்னவாக வரும், டார்கெட்ஸ் எப்படி வரும், ஸ்டாப்லாஸ் எப்படி வரும்னு ஒரு ஃபுல் டீட்டெயில் காட்டுவோம். ஸோ June 10th மட்டும் ரெக்கார்ட் பண்ண முடியல, ஃப்ரைடே மார்க்கெட் மட்டும். ஸோ அது வந்து ஒரு ரிவ்யூ வீடியோ மாதிரி என்ன நடந்துச்சுன்றத ஷோ பண்ணுறோம். ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்ன நடந்துச்சு அப்படின்றத, அது கண்டி இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன இதான் 9:15 AM கிரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆன ஜஸ்ட் ஒரு 1 மினிட் பைக்காலில் இருந்துச்சு. ஓப்பன் ஆன 1 மினிட்ல டவுன் சைட் பிரேக் அவுட். அந்த டவுன் சைட் பிரேக் அவுட்ன்றனால இந்த சார்ட் என்ன சொல்லுது அப்படின்னா நம்ம செல் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு செல் கால் கொடுத்துச்சு. அதனால் கேண்டிலினுடைய கலரை ரெட் கலரில் மாற்றிட்டு அந்த ஸ்ட்ரெயிட் ஒயிட் கலர் லைன் இருக்குது பாருங்கள், ஃபர்ஸ்ட் கேண்டில்லேருந்து செல் அட் 34,773 இதுதான் என்ட்ரி பாயிண்ட் குரிய லைனாக நமக்கு சொன்னிச்சு. சொல்லிவிட்டு அடுத்து ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா டவுன் சைடு வந்தாலும் மார்க்கெட் வந்து மறுபடியும் ரெக்கவரி கொடுத்துச்சு. கொடுத்த ரெக்கவரியில் ஃபஸ்ட்டு ஒரு 7 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த செல்லிங் பாயிண்ட் என்ட்ரி பாயிண்ட்லேயே தான் ட்ரேடிங் போச்சு. அதுக்கப்புறம் கண்டினியூஸ் டவுன், அந்த டவுனில் ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு 12th மினிட்டில் ஃபஸ்ட் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணுது. ஃபஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 34,686 ஒரு 87 பாயிண்ட்டுக்கு மேலே டவுன் சைட் இறங்குச்சு. அதுக்கப்புறமும் கண்டினியூஸ் டவுன், அந்த டவுனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 34,600 ரேஞ்ச் கிட்டக்க வந்துச்சு மார்க்கெட். அதுக்கப்புறம் அந்த ரேஞ்சிலே தான் அப் அண்ட் டவுன் மாற்றி மாற்றி ட்ரேடிங் வந்து போய்கிட்டே இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி தான் June 10th உங்களுக்கு பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரில் ஒரு செல் கால் ஜெனரேட் ஆகி உங்களுக்கு டார்கெட்டை பிரேக் அவுட் வந்து கொடுத்துருந்துச்சு. இந்த சார்ட் உங்களுக்கு வேணும், இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் டூல், டக்குன்னு இப்போ ஒரு மார்க்கெட் ட்ரெண்டு தெரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு ஸ்ட்ராட்டஜி தெரியும், நிறைய பேர் ட்ரேட் பண்ண நினைப்பீங்க, செல்லிங் போகலான் கூட நினைப்பீங்க, பட் என்ட்ரி எங்கே எடுக்கலான்ற சந்தேகம் இருக்கும், இல்லை மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட் இப்போ திடீர்னு பார்க்கல நிறைய பேருக்கு தெரியாது, அந்த மாதிரி சமயங்களில் இந்த சார்ட் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் ஹெல்ப் பண்ணும். டக்குன்னு பார்க்கும்போது ஓகே ரெட் கலரில் கேண்டில் போயிட்டுருக்கு, ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்குது பேங்க் நிஃப்டி அப்படின்ற ஒரு ஐடியா வரலாம். அதே மாதிரி இப்போ ஒரு ட்ரேட் பண்ணலாம், நமக்கு என்ட்ரி எங்கே எடுக்கலன்னு தெரியலன்னு நினைக்கிறவங்க இதில் வர என்ட்ரி பாயிண்ட்டாக பயன்படுத்திக்கலாம். இதில் வர டார்கெட்ஸை யூஸ் பண்ணி ஒரு சேஃப் ட்ரேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் டார்கெட்லேயே வெளியே வரதுனாலும் வெளியே வர முடியும். லாஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி இதுக்குரிய ஸ்டாப்லாஸ் லைனை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த சார்ட்டை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரியும் நீங்கள் பயன்படுத்திக்க முடியும். இது உங்களுக்கு வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க, இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.